நாமக்கல் பரமத்தி சாலையில் உணவகத்தில் சாப்பிட்ட 14 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் உணவக உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிகமாக ஷவர்மா கிரில் சிக்கன் தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் பரமத்தி சாலையில் ஐவிங்ஸ் என்ற தனியார் அசைவ உணவகத்தில் கடந்த சனிக்கிழமை உணவு சாப்பிட்ட 40க்கும் அதிகமானோருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, லேசான காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இங்கு ஷவர்மா கிரில் சிக்கன் உள்ளிட்ட உணவுகளை சாப்பிட்ட 14 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது குடும்பத்தினர் 5 பேர் இந்த உணவகத்தில் ஷவர்மா, பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் உள்ளிட்டவற்றை பார்சல் வாங்கி வந்து சாப்பிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த உணவகத்தில் சாப்பிட்ட 40க்கும் அதிகமானோருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து உணவின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார். அதனால நேத்து எந்த விதமான சேல்ஸுமே அங்க நடக்கல. அவங்களுடைய அந்த பில் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து கோனார் கோழி கடைன்னு சொல்லி இருக்கு. அதுல இருந்துதான் அவங்க டெய்லி அந்த தேவையான 10,000-20,000 ரூபாய் இந்த வீக்கெண்ட்னா கொஞ்சம் அதிகமான சேல்ஸ் ஆகுது. அதற்கான அந்த உயிருடன் உள்ள கோழி பிளஸ் பதப்படுத்தப்பட்டது எல்லாமே அங்க வாங்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தோம். அதுல ஒன்றும் பெரிய அளவுல ஒரு எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் எல்லாம் எதுவும் இல்ல. இருந்த போதிலும் மக்களுடைய நலன் கருதி உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில அதுல இருந்த அவ்வளவு பொருட்களையுமே எடுத்து கெட்டு போகக்கூடிய அனைத்தையுமே வந்து நேத்து ஃபினாயில் ஊத்தி டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அந்த சாம்பிள் மீட் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். கோல்டு செயின்ல நம்ம அனுப்பியிருக்கிறது வந்து நமக்கு உணவு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆய்வகம் வந்து சேலத்துல இருக்கு. சோ அங்க வந்து நம்ம அனுப்பியிருக்கிறோம் டெஸ்டுக்கு. அந்த ரிப்போர்ட் வர்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உணவக உரிமையாளர் நவீன்குமார், சமையல்காரரான ஒடிசாவை சேர்ந்த சஞ்சய் மககுத், தபாஸ்குமார் ஆகியோர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். கொலை குற்றத்துக்கு ஈடான ஒரு மரணத்தை வந்து விளைவிக்கக்கூடிய குற்றம் 328 அப்படிங்கிறது. இப்ப அட்மிட் ஆயிருக்காங்கல்ல அவங்களுக்கு காயம், உடல்ல வந்து காயங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கான பாய்சன் அப்படிங்கிற ஒரு விஷப்பொருளினால வந்து அவங்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய காயங்கள்னால ஏற்படுகிற பாதிப்புகள் அதுக்கான குற்றம் ரெண்டுமே வந்து நான் அவைலபிள் வாரண்ட் தான். இதுக்கு அதிகபட்சமா வந்து 10 வருடங்கள் தண்டனை வரைக்கும் வந்து கிடைக்கும். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிகமாக ஷவர்மா கிரில் சிக்கன் உள்ளிட்டவை தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் அருண் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக நாமக்கல்லில் இருந்து ஒளிப்பதிவாளர் செல்வத்துடன் செய்தியாளர் துரைசாமி.